ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் இணைய காலை வணக்கம் நான் உங்கள் சரண்யா தமிழ் ஒன் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறேன் நாம் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறது நிறைய சப்ஸ்கிரைபர்ஸோட கேள்வி என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா லாஸ்ட் ஒரு எயிட் டேஸ் கண்டினியூவாக மார்க்கெட் வந்து ஒரு நல்ல கிராஷ் கொடுத்தது அதாவது பதினோராயிரத்தி நூறு அப்படிங்கிற லெவலுக்கு மேலே உயர்ந்துட்டு தொடர்ந்து ஒரு டவுன் பதினோ பத்தாயிரத்து ஐநூற்றி எண்பத்தி அஞ்சு வரைக்கும் வந்த பங்குச்சந்தை அதுக்கப்புறமா இரண்டு நாட்கள் தொடர்ந்து ஏற்றம் கொடுத்துருந்தாலும் மூன்றாவது நாள் ஒரு டவுன் கொடுத்து க்ளோஸ் ஆகிருக்கு ஸோ இதுக்கெல்லாம் காரணம் என்ன இந்த நிலை தொடருமா திரும்ப இறக்க வருமா இல்லை ஏற்றம் தொடருமா ஏற்றம் வந்ததுனால் எந்த அளவுக்கு அந்த ஏற்றம் கண்டினியூ ஆகும் சப்போஸ் இறக்கம் வந்ததுன்னா நாம் அந்த நேரத்தில் என்ன பண்ணணும் இது வந்து நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய இன்வெஸ்டர்ஸ் நிறைய ட்ரேடர்ஸ் கிட்ட இருக்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வி ஸோ அந்த கேள்விக்கு எல்லாம் நிச்சயமாக இந்த வீடியோ பயனுள்ள தகவலாக இருக்குன்னு நான் நம்புகிறேன் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காமல் இந்த வீடியோ பத்தின கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள் நிச்சயமாக அது எனக்கும் சரி படிக்கிற மற்ற சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் சரி ரொம்ப பயனுள்ள தகவலாக இருக்கும் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே வருவோம் நிஃப்டி ஃபிஃப்டி வந்து தொடர்ந்து ஒரு எட்டு நாள் இறக்கம் அடைஞ்சதுக்கு முக்கியமான சில காரணங்கள் குளோபல் வைஸில் இன்டர்நெட் இன்டர்னலாக அப்புறம் நம்ம நாட்டில் நடந்துட்டுருக்கிற தேர்தல் ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அதுக்கப்புறம் புல்வாமா தாக்குதல் ஸோ இந்த மாதிரி எவ்வளவோ விஷயங்கள் இருந்தாலும் ஒரு சில முக்கியமாக ஃபண்டமெண்டலாக நம்ம கவனிக்க வேண்டிய கூடுதல் தகவல்கள் என்னென்னனா ஆல்மோஸ்ட்டு மூன்றாவது காலாண்டு அறிக்கை முடிஞ்சிருச்சு சில முக்கிய நிறுவனங்களோட அறிக்கை வந்துருச்சு ஸோ இனி வந்து சின்ன சின்ன கம்பெனிஸோட ரிசல்ட்ஸ் எல்லாம் வரும் ஸோ இந்த ரிசல்ட்ஸ் எல்லாம் எப்படி வந்தது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம்னா கம்பேர் பண்ணும்போது ரொம்ப குறைவான லாபத்தை தான் கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த ஒவ்வொரு நிறுவனத்தோட க்யூ த்ரீ ரிசல்ட்டுமே நல்ல இம்ப்ளிமெண்ட் ஆகிருக்கு அந்த ஸ்டாக்ஸில் அந்த ஸ்டாக்கை வந்து அது இம்பேக்ட் பண்ணியிருக்கு அந்த ரிசல்ட்ஸு ஸோ குளோபல் மார்க்கெட் பாசிட்டிவாக இருந்திருந்தாலும் ஏஷியன் மார்க்கெட்டில் நடந்த சில விஷயங்கள் எல்லாமே கியூ த்ரீ ரிசல்ட் பண்ணி அந்தந்த நிறுவனங்களில் ஒரு டவுனை கொடுத்துருக்கு முக்கியமாக சொல்லணும்னா கார் சந்தையோட முடிசுடா மன்னன் அப்படின்னா அது மாருதி சுசுக்கு நிறுவனத்தை சொல்லலாம் ஸோ இந்த நிறுவனத்தை செப்டம்பர் டூ தௌசண்ட் எயிட்டோட கம்பேர் பண்ணும்போது டுவெல் பெர்சன்டேஜ் வந்து வருவாய் குறைஞ்சிருக்கிறதாகவும் முப்பத்தி மூணு பர்சன்டேஜ் வந்து லாபம் குறைஞ்சிருக்கிறதாகவும் நம்ம பார்த்தோம் அதே மாதிரி தனிநபர் வசதி கடன் வசதி குறைவு வட்டி விகித உயர்வு ஒட்டுமொத்த பொருளாதார மந்தநிலை ஸோ இது எல்லாமே விற்பனைக்கு ரொம்ப குறைவாக விற்பனை குறைவுக்கு முக்கிய காரணங்களாக அமைஞ்சது அப்படின்னும் நிறுவனங்களின் உயரும் விற்பனை செலவினம் ஸோ உற்பத்திக்கு தேவைப்படும் மூலப்பொருட்களின் விலை உயர்வு மற்றும் புதிய மாடல்களின் செலவினம் ஸோ இந்த மாதிரி பல ரீசன்ஸ் வந்து இந்த மாதிரியான நிறுவனங்களோட இறக்கத்திற்கு முக்கிய காரணமாக இருக்குன்னு சொல்கிறாங்க அடுத்து ஜேஎல்ஆர் நிறுவனத்தை கையகப்படுத்தி செலவினங்களின் தாக்கத்தினால் வாகனத்துறையின் மற்றொரு ஜாம்பாவான டாடா மோட்டார்ஸும் இருபத்தி ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒரு கோடி இழப்பை வந்து சந்திச்சாங்க ஸோ கனரக வாகனங்கள் தயாரிப்பில் இரு இருக்கும் இரண்டாவது இடத்துல இருக்கும் அசோக் லீலா நிறுவனத்தின் விற்பனையும் நிதியாண்டோட ஒப்பிடுகையில் ஒரு குறிப்பிட்ட அளவு சந்திச்சிருக்கு சமீப காலமாகவே இந்திய கிராமப்புற பொருளாதாரம் பல்வேறு பாதிப்புகளை இருக்குங்கிறது நமக்கு தெரியும் வேலைவாய்ப்பின்மை அதிகரித்து வரதால பொருளாதார பாதிப்பு நகர்ப்புறங்களிலும் பிரதிபலிக்க தொடங்கி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க நிர்வகத்துறையின் முன்னணி நிறுவனமான இந்துஸ்தானில் சிறப்பாக செயல்பட்டு வரும் நிலையில் போட்டி நிறுவனமான நெஸ்லே இந்தியா செலவினம் அதிகரித்ததினால் நெருக்கடிக்கு உள்ளாயிருக்கிறதா சொல்றாங்க ஒரு பர்சன்டேஜ் குறைஞ்சிருக்கு அதே சமயம் நிகர லாபம் இருபத்தி நாலு பர்சன்டேஜ் சரிஞ்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஐஎல்எஃப்எஸோட விவகாரம் வங்கிசாரா நிறுவனங்களின் மீது ஏற்பட்ட நம்பிக்கையின்மை இந்த மாதிரி பல காரணங்கள் நம்ம அடிக்கிட்டே போகலாம் அது மட்டும் இல்லாமல் இதர பொருளாதார காரணங்கள் இதனால வட்டி விகித உயர்வு பண நெருக்கடி இந்த துறை நிறுவனங்களிலும் வட்டி செலவினத்தையும் அதிகரிச்சிருக்கிறது மற்றளம் போல ரெண்டு பக்கமும் அடிவாங்கிய வாங்கிய வங்கிசாரா நிதி நிறுவனங்களின் காலாண்டு நிதி முடிவுகள் ஸோ இந்த மாதிரி பல காரணங்கள் மார்க்கெட்டை ஒரு முன்னிலைப்படுத்த விடாமல் இறக்க கொண்டு போயிட்ருக்குன்னே சொல்லலாம் ஸோ ஒரு முன்னணி நிதி நிறுவனமான ஹெச்டிஎஃப்சியோட மொத்த வருவாய் சென்ற காலாண்டோட ஒப்பிடுகையில் ஆறு பர்சன்டேஜ் குறைஞ்சி வட்டி செலவினம் மட்டும் மூணு பர்சன்டேஜ் உயர்ந்திருக்கு நிகர லாபம் பதினாலு பர்சன்டேஜ் குறைஞ்சிருக்கிறதா சொல்லியிருக்காங்க ஸோ இது இதெல்லாமே வந்து நாம் இது எல்லாமே வந்து ஒரு குறிப்பிட்ட ஸ்டாக்ஸு அதாவது ஒரு க்யூ த்ரீ ரிசல்ட்டை பேஸ் பண்ணி மட்டும் கிடையாது அடுத்தடுத்து இன்னும் க்ளோபல் வைஸில் எவ்வளவோ இஷ்யூஸ் வந்து மார்க்கெட்டை நகர்த்தி கொண்டு போயிட்டுருக்குற ஒரு சூழ்நிலையை அமைஞ்சிருக்குன்னு குறிப்பிட்ருக்காங்க இன்னும் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது முன்னணி நெறி நிறுவனமான ஹெச்டிஎஃப் சாரி பஜாஜ் நிறுவனத்தம் பஜாஜ் நிறுவனம் பஜாஜ் ஃபினான்ஸு அதுக்கப்புறம் இந்தியாபுல்ஸ் நிறுவனம் ஸோ இந்த மாதிரி பல நிறுவனங்கள் வந்து வங்கி சாரா நிறுவனங்களில் ஏற்பட்டிருந்த சரிவு வங் பேங்க் நிஃப்டியை ஒரு இறக்கத்துக்கு கொண்டு போயிருக்கு அப்படின்னே சொல்லலாம் இது மட்டும் இல்லாமல் கச்சா எண்ணெயோட விலை உயர்வு இது காரணமா பாரத் பெட்ரோலியம் நிறுவனம் அதுக்கப்புறமா வந்து ஆயில் இந்தியா இந்த பங்குகளோட விலை வீழ்ச்சியும் பெரிய இந்த இருக்கு நிஃப்டி போன்ற பெஞ்ச்மார்க் இண்டெக்ஸில் இடம்பெற்றுள்ள ஒட்டுமொத்த வருவாய் எதிர்பார்ப்பு குறைந்து போனது மார்க்கெட்டோட சரிவுக்கு ஒரு நிச்சயமற்ற தன்மையை கொடுத்தது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இது மட்டும் இல்லாமல் வெவ்வேறு நிறுவனங்களுக்கு வெவ்வேறு விதமாக இருந்த இதுக்கு சில குறிப்பிட்ட பொருளாதார காரணங்கள் இருக்குதுன்னு சொல்கிறாங்க ஸோ பண மதிப்பு நீக்க நடவடிக்கைக்கு அப்புறமா நம்ம எல்லா பப்ளிக்கோட கேஷும் பேங்க்கில் ரொம்ப நாள் ஹோலில் இருந்தது அந்த பேங்க்ஸோ அந்த பேங்க்ஸோட ஒட்டுமொத்த கடன் சந்தையிலையுமே கடன் பெரும் தகுதியில் வங்கி சாரா நிதி நிறுவனங்களுக்கும் தர நிர்ணயம் பெற்ற பெரு நிறுவனங்களுக்கும் குறைந்த வட்டியில் கடன் கிடைச்சிது இதனால் கடன் சுமை பெருவளவு குறைஞ்சி லாபமும் உயர்ந்தது ஆனால் சில காலமாகவே மக்கள் வந்து வங்கி இருப்பை ரொக்கமாக திரும்ப பெற்றுக்கொண்டது கடன் சந்தையில் ஒரு பணத்தட்டுப்பாடை ஏற்படுத்துச்சுன்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் ஐஎல்எஃப்எஸ்ஸு தியா திவான் ஹவுசிங் விவகார விவகாரங்கள் வந் வங்கி சாரா நிதி நிறுவனத்துறை மீதான நம்பிக்கையினா பார்வை ஸோ இந்த மாதிரி நிறுவனங்களில் இன்வெஸ்ட் பண்ண மியூச்சுவல் ஃபண்ட் செயல்பாடுகளும் பாதிச்சிருக்கு ஸோ ஹோல்சேல் மணி மார்க்கெட் ஒட்டுமொத்த நிதி சந்தையில் வட்டி விகிதம் அதிகரிக்க ஆரம்பிச்சிருக்குன்னு சொல்கிறாங்க இருந்தாலும் ரிசர்வ் பேங்கோட ரெப்போ ரேட் வட்டி விகிதத்தை குறைச்சிருந்தாலும் இன்னும் அது வந்து ஒவ்வொரு பேங்க்லையும் இம்ப்ளிமெண்ட் ஆகாதது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்குது ஸோ ஒவ்வொரு பேங்க் செக்டார்லையும் இதை அவங்க பேஸ் பண்ணி அவங்களோட இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைக்கும் போது அடுத்து நம்ம ஏதாவது ஒரு ஸ்பெஷலான பாயிண்ட்டை எதிர்பார்க்கலாம் அடுத்தது நாடாளுமன்ற தேர்தல் ஸோ இதை வந்து நம்ம எதிர்கோரிக்கி இருக்கோம் வங்கிகளிலிருந்து இன்னும் கூட அதிகளவு ரொக்கம் வெளியேறவே வாய்ப்பு இருக்கணும் இன்னும் சில மாதங்களுக்கு கடன் சந்தையில் தட்டுப்பாடு நீடிக்கவும் கடனுக்கான வட்டி விகிதங்கள் இன்னும் அதிகரிக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு தான் சொல்கிறாங்க எக்ஸ்பர்ட்ஸு நிறுவனங்களின் வட்டி செலவின குறையும் வாய்ப்புகள் அதிகம் இல்லை ரெப்போ ரேட்டை குறைச்சிருந்தாலும் வங்கிகளின் ரொக்க இருப்பு விகிதத்தையோ அதாவது கேஷ் ரிசர்வ் ரேஷியோ அதிரடியாக குறைச்சா மட்டும்தான் பணத்தட்டுப்பாடு ஓரளவு குறைய வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் பிரெண்ட்டு குரூடாயில் ஸோ ரெண்டாயிரத்தி பதினெட்டு காலாண்டில் கடந்த பல ஆண்டில் இல்லாத அளவுக்கு எண்பத்தாறு டாலரை எட்டிய பிறகு தொடர்ச்சியான ஒரு சரிவை சந்தித்து நாலு வருஷங்களாக உற்பத்தி நிறுவனங்களுக்கு இருந்த அளவுக்கு செலவின சாதக அம்சங்கள் தற்போது இல்லைன்னு சொல்லியிருக்காங்க அடுத்தது அள்ளி அந்நிய செலவணை சந்தையில் ஏற்றத்தாழ்வுகள் அதிகம் இருந்ததும் இறக்குமதி நிறுவனங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்துச்சுன்னு சொல்கிறாங்க ஏஷியன் பெயிண்ட்ஸு இவர் போன்ற நிறுவனங்களின் விற்பனை உயர்வையும் லாப அதிகரிப்பையும் காட்ட முடிந்தாலும் செலவின அதிகரிப்பு இருந்ததே உணர முடிந்தது இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க குளோபல் வைஸ் உலக பொருளாதாரத்தில் ஏற்பட்டிருக்கிற மந்த நிலை சீனா அமெரிக்க வர்த்தக யுத்தம் மத்திய கிழக்கின் நிலையற்ற தன்மை ட்ரம்போட மிரட்டல்கள் கச்சா எண்ணெய் உயர்வு ஐரோப்பிய யூனியனில் இருந்து பிரிட்டன் வெளியேறுதல் இந்த மாதிரி பல சர்வதேச காரணிகள் இந்திய பொருளாதாரத்தை நேரடியாகவும் மறைமுகமாகவும் அச்சுறுத்தி வருது தங்கத்தோட வில வேகமாக உயர்வது உலக சந்தைகளில் ஒரு நிச்சயமற்ற தன்மையை உருவாக்க உருவாக போகுது அப்படிங்கிறது ஒரு வெளிக்காட்டுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி இந்தியாக்குள்ளே உள்நாட்டை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய சிக்கல்களாக வேலைவாய்ப்பின்மை கிராமப்புற பொருளாதார தளர்ச்சி அப்புறம் நிதி சந்தையை பொறுத்த வரைக்கும் ஐஎல்எண்ட் எஃப்எஸ் விவகாரம் சமீப காலத்தில் இல்லாத அளவுக்கு மிகப்பெரிய சவாலாக திகழ்ந்துட்டுருக்கு ஐஎல்எஃப்ஸ் நிறுவன தலைமையின் மீதான சட்டரீதியான நடவடிக்கைகள் ஏற்கனவே தொடங்கப்பட்ட நிலையில் கடன் பத்திரங்கள் எவ்வாறு திரும்ப செலுத்த போகிறாங்க அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியாக இருக்குது அடுத்த பங்கு சந்தையில் பெரும் வீழ்ச்சி கண்ட திவான் ஹவுசிங் போன்ற நிதி நிறுவனங்களின் வருங்கால செயல்பாடு கூர்ந்து கவனிக்கப்பட போகுது ஏற்கனவே சொன்ன மாதிரி பொது தேர்தல் நெருங்கிவிட்ட நிலையில் நிதி சந்தையில் பணத்தட்டுப்பாடு இன்னும் கூட அதிகரிக்கவே வாய்ப்புள்ளதால் கடன் வட்டி விகிதம் குறைய பெருமளவு வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி நலிவடைந்துள்ள தொலைத்தொடர்பு நிறுவனங்கள் ஸோ நம்ம இங்கே எல்லா செக்டாரையுமே பார்த்துட்ருக்கோம் ஃபஸ்ட்டு நம்ம ஜென்ரல் செக்டாரில் ஆரம்பித்து எல்லா செக்டர்ஸுமே இதுக்குள்ளே நமக்கு இன்க்ளூட் ஆகுது அடுத்து தொலைத்தொடர்பு அணில அம்பானியோட ரிலையன்ஸ் கம்யூனிகேஷன் நிறுவனத்தின் கடன்களை எப்படி அவர் தீக்கப்போறாரு அந்த ஸ்டாக் மேலே வருமா அந்த அந்த அவருடைய நிறுவனங்கள் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது எல்லாமே ஒரு கேள்விக்குறியாக இருக்குது இது ஒரு பக்கம் இருக்க எஸ் பேங்க்கு ஐசிஐசிஐ பேங்க்கு ஃபார்மா ஜி இந்த நிறுவனத்தோட தலைமைகளின் நிர்வாக செயல்பாட்டு நெறிமுறைகள் குறித்து எழுந்துள்ள சர்ச்சைகள் முதலீட்டாளர்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய அவநம்பிக்கை ஏற்படுத்தியிருக்கு நாடாளுமன்ற தேர்தலை எதிர்நோக்கியுள்ள பரபரப்பான சூழ்நிலையில் நிதி சந்தையில் எழுந்துள்ள நெருக்கடியை தணிக்க எந்த மத்திய அரசு முக்கியத்துவம் கொடுக்க போகுது அப்படிங்கிறதையும் பங்குச்சந்தை முதலீட்டாளர்கள் கண்டிப்பா கவனிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்றாங்க ஆக மொத்தத்தில் கடினமான காலகட்டத்தை பொறுமையுடன் கடக்க வேண்டிய கட்டாயத்தில் இன்வெஸ்டர்ஸ் இருக்கும் ஸோ பங்குச்சந்தை நி போக்கு இனி எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நாம் ஒரு பக்கம் கவனிச்சிருந்தாலும் நாம் இன்வெஸ்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டோன்னா பங்கு நிறுவனங்களின் நிர்வாக திறன் தலைமையின் நேர்மை குறைவான கடன் சுமை தனித்தன்மை போட்டித்திறன் போன்ற சிறப்பு அம்சங்களை கருத்தில் கொண்டு முதலீடு முடிவுகளை மேற்கொள்வது தான் உண்மையாகவே ஒரு இன்வெஸ்ட் செய்ய வேண்டிய முக்கிய கடமையாக சொல்லியிருக்காங்க ஸோ இப்போ நாடாளுமன்ற தேர்தல் வந்துடும் அதுக்கப்புறம் மார்க்கெட் எப்படி இருக்கும் அப்போ நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் எப்படி போகலாம் அப்படிங்கிற கேள்வி இருந்ததுன்னா எல்லையில் ஏற்பட்டுள்ள பதற்றம் காரணமாக பங்கு ஒரு பெரிய இரக்கம் இருந்துச்சு கச்சா எண்ணெய் விலை அதன் சமீபத்திய இறக்கத்திலிருந்து பத்து பர்சன்டேஜ் உயர்ந்து ஒரு பி பாய் அறுபத்தி ஆறு டாலராக இருக்கு இதுவும் இந்திய பங்குச்சந்தை இறக்கத்திற்கு ஒரு முக்கிய காரணம் மிக முக்கியமாக சமீபத்தில் முடிந்த டிசம்பர் காலானின் பல நிறுவனங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு நிதிநிலை முடிவுகளை தரல இதனாலெல்லாம் பங்குச்சந்தை இறக்கத்தில் சந்திச்சிருக்கு சிறு முதலீட்டாளர்கள் தரம் குறைந்த மீட் மற்றும் ஸ்மால் கேப் பங்குகளில் முதலீடு செய்திருக்கிறார்கள் இது போன்ற இருநூறு பங்குகளின் விலை எழுபதுலேருந்து தொண்ணூறு வரைக்கும் விலை வீழ்ச்சி அடைஞ்சிருக்குன்னு இந்த நிறுவனங்கள் அதிக கடன்கள் மற்றும் மோசமான நிதி நிர்வாகம் கொண்டிருப்பதால் இதில் முதலீடு செய்து சிறு முதலீட்டாளர்கள் லட்சக்கணக்கில் அவர்களின் மூலதனத்தை இழந்திருக்கிறாங்க அப்படின்னும் இப்போது அவர்கள் தரமான பங்குகளை வாங்க வேண்டுமென்றால் அவர்களிடம் போதிய அளவுக்கு கைவசம் பணமே இல்லைங்கிறாங்க சந்தை மதிப்பு சுமார் இருபத்தஞ்சு லட்சம் கோடி இரக்கம் கண்டிருக்கு சோ முதலீடு செய்து இழப்பை சந்தித்தவர்களிடம் மேலும் முதலீடு செய்யும் மனநிலை இல்லை இது மாதிரியான மேக்ரோ காரணங்களால் புதிய முதலீட்டாளர்கள் சந்தைக்கு வர தயங்குறாங்க தேர்தல் முடிந்து புதிய ஆட்சி அமையும் அப்படிங்கிற வரைக்கும் சந்தையில் இறக்கத்தில் இருக்கும் அதற்காக பயந்து ஓடிவிட வேணாம் இந்த சமயத்தில் தான் நல்ல தரமான பங்குகளை வாங்கி சேர்க்க வேண்டும்னு சொல்றாரு எக்ஸாம்பிளா சில பங்குகளை கூட கொடுத்துருக்காங்க எக்ஸ்பர்ட்ஸு இந்த சில பங்குகள் வந்து நல்ல நிலையில் இருக்குன்றாங்க ஸோ அந்த பங்குகள்லாம் வேணால் நாமளே நமக்கு எந்த நேரத்தில் எந்தெந்த மாதிரியான ஸ்டாக்ஸை சூஸ் பண்ணி எந்த மாதிரியான ஃபண்டமெண்டல் அனலைசஸ் பண்ணி ஸ்டாக் சூஸ் பண்ணணும் ஆல்ரோஸ் ஆல்மோஸ்ட் எல்லாம் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு தெரியும் ஸோ மூன்றாம் காலாண்டில் பெரும்பாலான கம்பெனிகள் வருமான கணிசமாக குறைஞ்சாலும் ஏற்றுமதியை சார்ந்திருக்கும் தகவல் தொழில்நுட்பத்துறை மருத்துவத்துறை வளர்ச்சியை சந்திச்சிருக்குன்னு சொல்கிறாங்க வங்கி சாரா நிதி நிறுவனங்களின் பாதிப்பினால் நேரடியாகவும் மறைமுகமாகவும் பலனடைந்துள்ள வணிக வங்கிகள் தங்களது கடந்த கால கடன் முதலீடுகளின் சிறப்பாக செயல்பட்டின லாபத்தில் இருந்திருக்காங்கன்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் சன் டிவி ஜி டிவி போன்ற நிறுவனங்களும் நல்ல முன்னேற்றம் தான் அடைஞ்சிருக்காங்க ஸோ இப்போ நம்ம பார்த்த இந்த பேசிக் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே நாம் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு முக்கிய தகவல்களாக இருக்குது ஆல்ரெடி நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் இன்வெஸ்ட் பண்ணணும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அதுக்கேற்ற மாதிரியான ஸ்டாக்ஸை மட்டும் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறீங்க எப் இதில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்னா உலகளவில் நடந்துட்டுருக்குற இஷ்யூ உள்நாட்டில் நடந்துட்டுருக்குற இஷ்யூ குளோபல் வைஸில் நடக்கிற மேக்ரோ டேட்டா இது எல்லாமே தான் மார்க்கெட்டை நகர்த்தி கொண்டு போகுது அப்படிங்கும்போது ஒரு சில ஸ்டாக்ஸை மட்டும் நம்ம ஜட்ஜ் பண்ணி அதில் இன்வெஸ்ட் பண்ணும்போது நமக்கு அந்த ஸ்டாக் எந்த நேரத்தில் எப்படி இறங்கும் அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்குது ஏன்னா ரீசன் ரீஸாகவே ஒவ்வொரு நிறுவனத்திலையும் ஒவ்வொரு பிரச்சனைகள் புதுசு புதுசாக நம்ம பார்த்துட்ருக்கோம் இந்த டூ தௌசண்ட் எயிட்டீன் நைன்டீன் ஃபினான்ஷியல் இயரில் ஸோ நைன்டீன் டுவெண்ட்டி ஃபினான்ஷியலில் நம்ம இன்வெஸ்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா ஆல்மோஸ்ட் நாடாளுமன்ற தேர்தல் முடிஞ்சிடும் ஓரளவு மார்க்கெட் ஒரு பதட்ட நிலையிலேருந்து நார்மல் பேக்குக்கு வரும்போது நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டை எஸ்ஐபி முறையில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு போனோம்னா அது நமக்கு சேஃபான இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கும் ஸோ எஸ்ஐபி முறையில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு எனக்கு ஸ்டாக்கு சூஸ் பண்ண தெரியாது அப்படின்னா நாம் நேற்று ஒரு வீடியோ பார்த்தோம் அலையஸ் ப்ளூவில் ஸ்மால் கேஸ்ட் ஒரு டிவிஷன் இருக்குது ஸோ அதில் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டை பண்ணும்போது நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் சேஃபாக இருக்கும்னு ஸோ நீங்கள் அலைக்ஸ் ப்ளூ அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும்னா இந்த வீடியோக்கு இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் நான் தமிழ் ட்ரேடர்ஸ் ஒன் சேனலோட லிங்க் கொடுத்து சாரி அலைஸ் ப்ளூவோட லிங்க் கொடுத்துருக்கேன் சேனல் டிஸ்கிரிப்ஷனில் இல்லை சேனல் பேஜில் இருக்குது நீங்கள் அந்த லிங்கை கிளிக் பண்ணி உங்கள் டீட்டெயில்ஸாக அப்டேட் பண்ணலாம் ஸோ இந்த வீடியோவில் நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ள தகவல் கிடைச்சிருக்குன்னு நான் நம்புறேன் ஸோ இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களோடய ஷேர் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காம கீழே இருக்கிற கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க தேங்க்யூ சோ மச் அண்ட் ஹாவ் அ கிரீட் டே